ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் விளாகை சேத்தாப்பில் பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டான விளாகாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்லாம் நிறைய டெய்லரிங் வீடியோ, டெய்லரிங்குரிய ஷார்ட்ஸ் வீடியோ, டிப்ஸ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டே காலையிலேயே சரண் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாப்புல, கிளம்பி போன பிறகு நாங்கள் மார்க்கெட் போவோம் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுத்தாவணி மார்க்கெட் போனோம். ஜஸ்ஸுக்கு வந்து இன்றைக்கி லீவு. வந்தோடனே பெட்ரோல் பல்கில் கரும் ஜூஸ் கடையை பார்த்துட்டு எனக்கு கரும் ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு வாரமாக நல்லா வெயில் அடிச்சிச்சு. இன்னையிலேருந்து மார்கழி தொடங்க போகுதுன்றப்ப தான் கொஞ்சம் பனி உழுகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல காலையிலே வந்து அவன் கேட்டனால காலையில் கரும் ஜூஸு வயிறு நிறையா குழுக்குழுன்னு குடிச்சிட்டோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலையில் 9:30 மேலே ஆகியுமே மோடம் போட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. மேகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்ல குழு குழுன்னு பனிக்காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பொட்டு வெயிலே இல்லை, என்னமோ சாயங்காலம் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு குளுமையாக இருந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே காலிஃப்ளவர் சீசன் டைம்னால எங்கிட்டு பார்த்தாலும் காலிஃப்ளவராக தான் இருந்துச்சு. கண்ணுக்கு தெரிகிற இடமெல்லாம் முட்டைக்கோஸாக தான் இருக்குது. ஏய் காலிஃப்ளவர்டா, உன்னோட சேர்ந்துட்டு நான் முட்டைக்கோஸ்ன்றேன். என்ன மார்க்கெட்டே ஜே ஜேன்னு கிடக்குது. சரையனும் ஜஸ்ஸையும் இப்போல்லாம் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. சரையன் ஸ்கூலுக்கு போயிட்டனால ஜஸ் மட்டும் இருந்தனால சரி கூட்டிகிட்டு போவோன்ட்டு வந்தது. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனேயே கூழ் கடையில் போய் கூழ் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்தான். அவனுக்கு அங்கே வந்து கூழ் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். காயெல்லாம் வாங்கிட்டு அந்த தாத்தா கடையில் போய் நின்று கூழ் வாங்கி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். பொதுவாக சண்டேனா தான் நான்வெஜ் எடுப்போம். இந்த வட்டம் வந்து சாட்டர்டேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால சாட்டர்டேயே வந்து மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்கி குழம்பு வச்சு கழுவி குழம்பு வச்சு பொறிச்சு வேலை பார்க்குறதே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காய் வாங்கிட்டு வந்ததை கூட எடுத்து வைக்கவே இல்லாத அப்புறமேட்டு எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு அன்னைக்கு காய் எடுத்து வைக்கிறது, மீன் குழம்பு, இந்த மாதிரி சாட்டர்டே முழுக்க பொழுது போன மாதிரியே போயிடுச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே போவோம் அப்படின்ட்டு போனால் பிள்ளைக வந்து பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி பானிபூரி தானே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து சண்டே காலையில். காலையில் எழுந்திரிச்சு துணி வெட்டுறதுக்காக உட்காந்துட்டேன். பொதுவாக வந்து ஒரு டிசைன் நான் தைச்சி வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த டிசைனை நான் ஏற்கனவே ரெண்டு தடவை தைச்சிட்டு அப்புறமேட்டு தான் அதை வந்து வீடியோவாக போடுவேன். ஏன்னா எடுத்தோடனே வீடியோ போட்டால் அதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு தெரியாமல் நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நினச்சி வீடியோ போட மாட்டேன். நல்லா எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் அந்ததை வந்து வீடியோவாக போடுவேன். அப்படி தான் நான் வந்து ஆலியா கட் வந்து வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா டைரி லான்ச்சுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட கம்பெனி சார்பாக இவங்க வந்து போகிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, பிள்ளைகளும் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர் மட்டும்தான் போகிறாங்க, நான் போகலை. இதில் வச்சுட்டு போயிருங்க, பைக்கில் வச்சுட்டு போயிருங்க. மழை தூறுதில்ல. இன்றைக்கி தான் அதிசயமாக தலை சீவுனீங்க. இறங்கினோடனே அப்பா சீப்பு வச்சுருந்தாங்கன்னா சீவிக்கோங்க. ரெண்டாயிரத்தி 2024 டைரி லான்ச்சுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க கம்பெனி சார்பாக அவங்க போயிருந்தாங்க. அந்த மீட்டிங் தான் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைகளும் வந்து அவங்க கூட போயிருந்தாங்க. அங்கே வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தனால அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க.
எல்லாருக்குமே திங்கக்கிழமை வந்து மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்றனால மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரண் வந்து படிடான் அப்படின்னா கணக்கு பார்த்துட்டேன்னு சொல்கிறானே தவிர திரும்ப திரும்பவும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாப்புல. அதனால் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் திரும்பவும் உட்காந்து படிக்கிறதுக்கு உட்காந்துருக்காப்புல. கொஞ்சம் நேரம் படித்தோன்னே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா வந்து மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டு வாரம் இருந்த வெக்கைக்கு மழை பெஞ்சது நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு. ரெட் அலர்ட் கொடுத்தாலும் கூட வருத்தப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து மதுரை வெக்காயாக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நந்தினியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நந்தினி சாமியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அருணுக்கு தான் ரொம்ப குஷியாக இருந்தாங்க. சரி ஒட்டுங்க, இது அழகா ஒட்டுறீங்களே. ஒட்டுடா அருணே, ஒரு உரிச்சு கையில கொடுப்போமா, ஒரு ஒட்டுவாரான். ஏய் அவன்கிட்ட குடுறா, நீ அமைக்கி விடுவியா? அருண் வந்து இன்னைக்கு வந்ததுலேருந்தே இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிக்க போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். மழை பெய்யுது தம்பி, வெளியே மழை பெய்யுது, இன்னொரு நாள் போவோம் அப்படின்னாலும் இல்லை போவோம், இன்னைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒன்றதை எடுக்கவா? பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தனால நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தோடனே மட்டன் குழம்பு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி பார்த்தோன்னே சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு. கொஞ்சம் சோறை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அருண் வந்து வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஓடுவேன் நல்ல ஐடியா. மழை கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம். அருண் நாங்கள் முந்தி நீங்கள் முந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸ்லோவாக தான் போனோம், சும்மா அவன் பேசிக்கிட்டே வந்தான். செப்பல் நிறையா வாங்கி தருவியா? ஓ உண்டியால் உடச்சிருவான். சரி ஓ உண்டியால் உடச்சிருவான். சென்னையிலையா? எங்கடா அங்கே கொண்டு வச்சேன். இவர் கீழே விழுந்தீங்கன்னா இறச்சிரும் கல்லு. மெல்ல நடங்க, ரெண்டு பேர் கையை சேர்ந்து பிடிச்சு நடங்க. ஆ நீ கீழே விழுந்தோடனே அழுவ, எல்லாரும் இன்சல்ட்டாக போயிருச்சுன்னு. மழை தூறுதுடா. கொஞ்சம் நேரமாக மழையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நடப்போம் அப்படின்ட்டு வந்தது. குல்ஃபி ஐஸ் இல்லை. சரிப்பா போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போனது. பார்த்தா நல்லா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்தில் வாடா, இவன் இவன் பெரிய சண்டியர் நினப்பு. சளி பிடிச்ச பிறகு நின்று கிடப்பான். அருண் வந்து எப்பயுமே பொதுவாக வந்து நடக்கணும்னா ரொம்ப பயப்படுவான். அவனே வந்து வாங்க கோயிலுக்கு போவோம், கோயிலை சுற்றி நடக்க போவோம் அப்படின்னு கேட்டனால கொஞ்சம் தூரம் போல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். மீனாட்சி அம்மன் கோயிலில் நல்ல கூட்டம். சாமி தரிசனத்துக்கே நாலு கோபுரத்தை சுற்றியும் வருஷம் நிற்கிது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் கூட்டமாக இருக்குது. டூரிஸ்ட் ஆளுங்க தான் அதிகமாக வந்திருந்தாங்க.
வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. அந்த கேப்பில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ரொம்ப ஸ்மாராக இருக்கும். பாடா, ஐஸ் குவாலிட்டியே இருக்காது. சும்மாவே நீ காலையில் ஐஸ் தின்றிருக்கேன்ற சளி பிடிக்க போகுது. பிள்ளைகள் எல்லாருமே நைட்டு வந்து புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நந்தினி வந்து ஒரு புரோட்டா கடை சொல்லியிருந்தா அங்கே வந்து நல்லா இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் நல்லாவே தூரம். அதாவது என்ன சொல்கிறது, சோத்துக்கு சோளம் வந்தால் போனோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தூரமாகவே இந்த புரோட்டா கடைக்கு போனோம். அந்த போனதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஜஸ்ட் அப்போ மூளையே சாப்பிட்டது இல்லையா, இவ்வளோ நாளில் வாங்கி கொடுத்ததே இல்லை பாருங்க நீங்கள். கதையா உனக்கு மூளை கம்மியாக இருக்குன்னா. அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்டதுக்கு டேஸ்ட்டுக்கு குறைச்சலே சொல்ல முடியாது. இன்னொரு டைம் வந்து இதுக்காகவே வரலாம் அப்படின்ற மாதிரி தான். எல்லாமே எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தான் வந்து போனதை சாப்பிடவே முடியலை. என் அம்மா வீட்டில் அப்போ தான் சாப்பிட்டு வந்திருந்தேன். அதனால் ரெண்டு புரோட்டா சாப்பிட்றதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடையில அது ஒரு தனி சுகம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ, டெய்லரிங்குரிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.